அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் கேரளாவிலிருந்து இல்முல் அஸ்ரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக மருந்து சம்பந்தமான கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய என்னுடைய ஆசான் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜி ஹைதர் அலி உஸ்தாத் அப்படின்னு சொல்லி பிறந்தையோடு சொல்லக்கூடிய அந்த எங்களுடைய உஸ்தாதினுடைய உஸ்தாது, அவங்களுக்கு ஆன்மீக கல்விகளை கற்றுக் கொடுத்த அந்த ஆசான் ஹிபத்துல்லா அல் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய மக்பராவுக்கும் அவங்களுடைய மக்காமுக்கும் அதுபோல் அவங்களுடைய தகப்பனார் அஸ் சையீது முகமது புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவங்க அடங்கியிருக்கக்கூடிய அந்த மக்பரா, அதை சுற்றி அவங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய அடங்கியிருக்கக்கூடிய ஒரு 17 நபர்களுக்கு மேலே அடங்கியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடம், அந்த ஜியாரத்துக்கும் நாங்கள் நிறைய உலமாக்கள் எங்களுடைய உஸ்தாதனுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஜியாரத் செய்யக்கூடிய மிகப்பெரிய நசீபு கிடச்சிச்சு. அந்த ஹிபத்துல்லாஹில் புகாரின்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தகை யார், உடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மிகப்பெரிய சீதை வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. எளிமையான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் பச்சை புள்ள மாதிரி பழகுவாங்களாம், நிறைய கல்விகளை கற்றுருக்கிறாங்களாம், யாருக்கு முன்னாடியும் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்த மாட்டாங்க, பணிவை வெளிப்படுத்துவாங்க, பச்சை புள்ள மாதிரி பிறரோடு சேர்ந்து சாதாரண விளையாடக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தாங்க. அந்த ஸ்ரீதேவி அங்கே வந்திருக்கும்போது அங்கோடைய சுற்றி உள்ள மக்களுக்கு சில பிரச்சனைகள் வியாதி, அதுக்கு அவங்க ஓதி பார்க்குற சமயத்தில் நல்லா பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தான். இப்போ அந்த மக்கள்லாம் கேட்டாங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்கு பக்கத்தில் வீடு அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னா மக்கள் மனமு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய இடத்த கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இடத்துல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர் அதை சுற்றி அந்த மக்காமை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த ஸ்ரீதேவி இவங்கள்ட்ட யார் ஜியாரத்துக்கு போயிட்டு வர்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள பக்குவத்தை பெற்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அந்த ஜியாரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஜியாரத்து மட்டுமல்ல, அதை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது அஸ் சையீது அலவி அல் ஹலரமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்ரீதேவி, அந்த ஹிபத்துல்லாஹி புகாரி ரலியல்லாஹு இருக்காங்களே அவங்களும் சரி, அஸ் சையீது அலவி அல் ஹலரமி ரலியல்லாஹு, இந்த ரெண்டு பேருமே யாருன்னா நபி ஸல்லல்லாஹுடைய பாரம்பரியத்தை சார்ந்த மிகப்பெரிய ஸ்ரீதேவிகள். நபியினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் உலகத்தை பாதுகாக்கின்றான். அவர்களுடைய பாரம்பரியம் முடிஞ்சிருச்சுன்னா உலகமும் அழிஞ்சிரும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய உன்னதமான இறைநேசர் தான் அவங்கள். அவங்களுடைய மக்பராவுக்கும் நாங்கள் போயிருந்தோம், மசாருக்கும் போயிருந்தோம். அவங்களையும் உலமாக்கள் போய் சந்தித்து ஜியாரத் செஞ்சோம். அவங்களுடைய இடமும் மிக அற்புதமான இடம். அங்கே நின்று நிறைய நேரம் ஜியாரத் செய்யக்கூடிய அளவுக்குள்ள சந்தர்ப்பங்கள் அங்கே கிடைக்கல. ஏன்னா கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலைகள். அதுக்கு அடுத்து உள்ள ஒரு மக்காம் தான் சிஎம் வலியுல்லா அப்படின்னு சொல்லி மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய இறைநேசர். அவங்களும் மிகப்பெரிய கராமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சீதை. அவங்களுடைய மக்பராவை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ பெரிய இடம்னா ரொம்ப விசாலமான இடம். கிட்டத்தட்ட ஒரு நேரத்திலேயே ஒரு 20 பஸ்ஸுக்கிட்ட நிப்பாட்டலாம், பல கார்கள் நிப்பாட்டலாம், பல பைக்கு நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு விசாலமான ஒரு மிகப்பெரிய ஒரு காமௌண்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மக்பரா ஷெரீப். ஒரு மக்பராவுக்கு போனோன்னா ஒரு அற்புதமான செய்தி, அந்த இமாம் நீண்ட நேரம் துவா ஓதுகிறாங்க, யாசின் ஓதுகிறாங்க, எல்லா மக்களுடைய தேவைக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய அற்புதமான இடம். அந்த இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மக்காமில் நிறைய மக்கள் தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு மதரசாக்கள் இருக்குது, கல்விக்கூடம் கட்டி வச்சுருக்கிறாங்க, மருத்துவ சேவைகள் செய்கிறாங்க, நிறைய செய்திகளை செய்கிறாங்க. பள்ளிவாசல் பிரம்மாண்டமான பள்ளிவாசல், மக்கள் சுத்தம் செய்கிறதுக்காக வேண்டிய உள்ள பாத்ரூம் வசதிகள், இவ்வளோ வசதிகள், இன்னும் இவ்வளோ உயர்ந்த ஒரு காரியங்களை அந்த மக்பராவினுடைய நிர்வாகத்தின் சார்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மூன்று மக்பராவுக்கும் போயிட்டு வந்த பின்னாடி மிகப்பெரிய மன நிம்மதியை அல்லாஹ் எனக்கும் என்னோடு சேர்ந்து வந்த எல்லா உலமாக்களுக்கும் தந்தான்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அங்கே செஞ்ச ஒரு துவாவில் நேரடியாக கபூலாகி இங்கே வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அது மிகப்பெரிய பாக்கியம். இந்த வலிமாருடைய துவா பறக்கத்தின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய ஷேஹு, அவங்களுடைய ஷேஹு தான் ஹிபத்துல்லாஹில் புகாரி ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அடுத்து வரக்கூடியது அஸ் சையீது அலவி அல் ஹலரமி ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கடுத்து வந்தது சிஏ
வலியுல்லா, சிஎம் இப்ரா வலியுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்பரா. ஒவ்வொரு மக்பராவுமே தனித்தனி அந்தஸ்தை பெற்ற மிகப்பெரிய வழிமாறல் அடங்கியிருக்கக்கூடிய இடம். இது அவ்வளவுமே கேரளாவில் இருக்குது. கேரளாவில் முதல் இடத்தினுடைய பெயர் தெரியல. ரெண்டாவது இடம் மம்புரம் சொல்லக்கூடிய இடம் தான் அஸ்ஸையீது அலவி அல் ஹலர்மி ரதியல்லாஹு இடம். மூன்றாவது இடம் மடவூர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான இடம். இந்த மூன்று இடமுமே எல்லாரும் போய் பார்த்து ஜியாரத் செஞ்சு அவங்களுடைய துவாவை வாங்கிட்டு வர வேண்டிய முக்கியமான இடம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை பார்க்கக்கூடிய அனைத்து இறைநேசர்களை பிரியப்படக்கூடிய மக்களும் அந்த இடத்திற்கு சென்று அவருடைய துவாவை பெற்று அவருடைய எல்லா ஹாஜாத்தும் நிறைவேற பரவதற்கு ஒரு காரணமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் இந்த வலிமாருடைய துவாவின் பரக்கத்தினால், அவருடைய சிறப்பின் பரக்கத்தினால், அவர் வாழ்நாள் செய்த எல்லா நல்ல அமல் பொருட்டால் அவருடைய எல்லா பலா முசீபத்தையும் எல்லாம் நீக்கி வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் நிம்மதியை தந்து அப்படி எல்லா ஹலாலான ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் முழுமையான முறையிலே நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.